அமெரிக்காவில் ஒரு ஆய்வுக்குழுவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையை முதல் முதல்ல இந்தியாவுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. அதாவது இருதய நோய் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். எல்லாருக்கும் வந்து பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ தேவையே கிடையாது. இந்த சிகிச்சை முறையினால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இல்லை ஏதாவது ஒரு பெயின் இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு இப்படி ஏதாவது இருக்கா சார்? அதாவது இந்த சிகிச்சை முறை இஇசிபி சிகிச்சை முறை வந்து இருதய மருத்துவத்துறையிலே சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுன்னு சொன்னால் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான். ஹார்ட்டுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது, பேஷண்ட்டுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. சார், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் மு. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ 2009-2010 அரசு மானிய கோரிக்கையில் 26வது சரத்தில் நமது முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நேயர்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கிறது டாக்டர் ராமசாமி அவர்கள். அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவ முறையை இந்தியாவிலேயே இந்த முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ராமசாமி அவர்கள். இந்த முறையை கண்டுபிடிக்கிற அமெரிக்கா குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த முறை என்ன, எதற்கான சிகிச்சை என்பதை நம்ம அவங்கள பார்த்து கேட்போம். சார் வணக்கம். சார், அமெரிக்காவில் ஒரு ஆய்வுக்குழுவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையை முதல் முதல்ல இந்தியாவுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க, பெருமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நோயாளிகள்லாம் வந்துட்டு இங்கே பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு போக முடியாமல் அப்படி ஏழை எளிய மக்கள் இந்தியாவில் இருக்கவங்க பயன்பெறும் என்பதற்காகவே ஒரு மருத்துவ முறையை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த மருத்துவம் எதற்காக உள்ள மருத்துவ முறை, இதில் நம்ம எப்படி பயன்படுகிறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இருதய நோய் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். இந்த இருதய நோய் வந்து பல வகைப்படும். இதில் வந்து முக்கியமானது ஒன்று வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. இதுதான் கொரோனரி ஆர்ட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இருதய குழாயில் அடைப்பு ஏற்பட்டுட்டா இப்போ வந்து இருக்கிற சிகிச்சை முறைகள் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள். ஸோ ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க வந்து மருந்து மாத்திரைகள் கொஞ்ச நாள் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஆஞ்சியோகிராம் என்ற ஒரு டயக்னோஸ்டிக் டெக்னிக், அந்த ஆஞ்சியோகிராம் செய்து எத்தனை இடத்துல வந்து அடைப்பு இருக்குன்ற பார்த்துட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரியோ இல்லைன்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா இந்த பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டியை பற்றி மிக நன்றாக தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் இதில் என்னென்ன தெரியாமல் இருக்குன்னா இன்னொரு சிகிச்சை முறை, இந்த பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லாமல் இந்த இரத்த குழாய் அடைப்பை வந்து நிவர்த்தி செய்வதற்கான இன்னொரு சிகிச்சை முறை தான் இஇசிபின்னு சொல்லும். அதாவது என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். இந்த சிகிச்சை முறை வந்து ஒரு பைபாஸும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் எவ்வாறு வந்து இருதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குதோ அதே போல வந்து அறுவை சிகிச்சையே இல்லாமல் இருதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். ஆனால் இந்த சிகிச்சை முறை வந்து பல பேஷண்ட்டுக்கு தெரிவதில்லை. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்ட உடனே நம்ம ஒரு பைபாஸோ ஸ்டென்டிங்கோ செய்து கொண்டால் தான் நமக்கு வந்து உயிர் வாழ முடியும், மாரடைப்பை தடுக்க முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. அது வந்து ஒரு தவறான இதாக. பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து எந்த ஒரு சிகிச்சை முறை கொடுத்தும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியவில்லை என்றால் தான் செஞ்சு கொள்ளுவேன். எல்லாருக்கும் வந்து பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ தேவையே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஆல்டர்னேட்டிவ் அப்போ வந்து வேற சிகிச்சை முறை என்னன்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறை. இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து அமெரிக்காவில் வந்து 1998 முதல் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக வந்து ஸ்டோனி புரூக் என்ற யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஃபெலோஷிப் இன் கார்டியாலஜி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த சிகிச்சை முறையை முதல் முதல்ல அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த குழுவில் நானும் ஒருத்தன் இருந்தேன். அப்போ கமர்ஷியலைசேஷன் அதாவது வந்து எஃப்டிஏ வந்து இந்த சிகிச்சை முறையை அப்ரூவ் பண்ண உடனே 1998 தான் முதன் முதல்ல வந்து இன்சூரன்ஸ் வந்து இந்த சிகிச்சை முறைக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்போன்னு சொல்லி அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அப்போ முதல் கமர்ஷியல் யூனிட் முதல் முதல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேர்ல்டு லெவலில் ஸ்டோனி புரூக் அதாவது போர்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை கொண்டு வந்தாங்க. அந்த சிகிச்சை முறை கொண்டு வரும்போது அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேஷன் பண்ண முதல் டாக்டர் நான் தான். அங்கே அந்த சிகிச்சை முறையை ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நாங்கள் எழுதுவோம். இந்த சிகிச்சை முறை வந்து எவ்வாறு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது, எவ்வளவு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், இந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினா வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தேவை இல்லையா, இதற்கான பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நாங்கள் செஞ்சு அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணதன் மூலம் இந்த சிகிச்சை முறை வந்து அமெரிக்காவில் பல மாநிலங்களில் வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் யூரோப்லையும் பரவச்சு. அப்பொழுது தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது ஏன் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். காரணம் என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் யூஎஸ்ஸு யூரோப்லாம் போனீங்கன்னா எல்லாமே இன்சூரன்ஸ் கவர். ஸோ நீங்கள் பைபாஸ் செஞ்சாலும் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்தாலும் வந்து இன்சூரன்ஸ் வந்து 100% வந்து அதை கவர் பண்ணிடும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து ஒரு 4% தான் வந்து இன்சூரன்ஸ் கவர்.
மிச்சம் 96 விழுக்காடு வந்து எந்த இன்சூரன்ஸும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த பைபாஸும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து பொதுவாக வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள்லையும் சிட்டி அங்கே தான் கிடைக்கும். நீங்கள் ரூரல் ஏரியாவுக்கு போனீங்கன்னா எந்த ஒரு சிகிச்சை முறையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து இந்த சிகிச்சை முறை வந்து மிக அதிகமான பயன்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த சிகிச்சை முறையை இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு வரோம். ஸோ இந்த இந்தியாவில் கொண்டு வந்ததன் மூலம் வந்து முதலாக வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் இல்லைனா பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய முடியாதவர்கள் இவங்களுக்கு வந்து இந்த இஇசிபின்றது வந்து ஒரு அப்ரூவ்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இதை கொண்டு வந்ததுலேருந்து இதுவரை நாங்கள் வந்து ஒரு 20,000 பேஷண்ட்டுக்கு மேலே ட்ரீட் பண்ணியாச்சு. இதோட எஃபெக்ட் வந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகளும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இஇசிபி என்ற சிகிச்சை முறை வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி இது ரெண்டுமே இன்வேசிவ் ப்ரொசீஜர் ஹைலி சர்ஜிக்கல். இதில் என்ன பிரச்சனைனா இந்த சிகிச்சை முறைகளை செய்யும் போது வந்து நிறைய காம்ப்ளிகேஷனும் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு பைபாஸ்ன்றது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு போயிட்டு ஒரு 3 நாள் பைபாஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க, அது தவறு. ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டவுடனே அது ஒரு 3 மாதமோ 4 மாதமோ வந்து ரெஸ்ட் எடுத்து அவங்க பாடி வந்து ஹீல் ஆகணும். பல பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் பைபாஸ் செய்து கொண்ட பிறகு வந்து அவங்களால நடக்க முடியறதில்லை, நெஞ்சு வலி திருப்பி வந்துருச்சுன்னா மறுபடியும் பைபாஸ் செய்ய வேணும், சில சமயம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம், சில சமயத்தில் வந்து ஸ்ட்ரோக் வரலாம், மெமரி லாஸ் வரலாம், இல்லை பைபாஸ் செஞ்சவங்களுக்கு நீங்கள் ஆமாம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு பேஷண்ட்டை வந்து பைபாஸுக்கு செய்து கொள்ளுன்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் நம்ம யோசித்த பிறகு தான் செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் ஒரு பைபாஸ் செய்து கொள்வதனால் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதே வந்து சர்ஜரியே இல்லாமல் ஒரு சிகிச்சை முறையில் செய்ய முடியும்னா அந்த சிகிச்சை முறை தான் இஇசிபி என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ட்ரீட்மெண்ட். ஓகே சார், இப்போ ஒரு மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேஷண்ட்டு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரசு அங்கீகரிச்சிருக்கணும். அந்த அரசு அங்கீகாரம் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு மருத்துவத்தை செஞ்சோம்னா அது வந்து ஆக்சுவலாக இல்லீகல். அந்த மாதிரி இதுக்கு அரசுடைய அங்கீகாரம் ஏதாவது இருக்குதா? அதாவது அங்கீகாரம் என்பது வந்து இஇசிபி என்பது வந்து யூஎஸில் எஃப்டிஏ அப்ரூவல் வாங்கி கொண்டு அனைத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனினாலும் கவர் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் வரும்பொழுதும் சிஜிஹெச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேங்கிங் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியா அவங்களது, அதுக்கப்புறம் வந்து டீ போர்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நிறைய செமி பாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. சில ப்ரைவேட் இன்சூரன்ஸும் வந்து இதற்கான ரீஎம்பர்ஸ்மெண்ட் காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு என்னதுன்னா முதலாக இந்தியா முழுவதிலும் தமிழகம் தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து முதல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசு இது அங்கீகாரம் கொடுத்துருக்குது, அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்து இந்த சிகிச்சை முறையை வந்து பல அரசு மருத்துவமனைகளையும் வந்து இப்போ இயக்கி கொண்டிருக்கு. ஓகே சார், மத்திய அரசு சார், மத்திய அரசில் வந்து இது அப்ரூவல் கொடுத்தாலும் இதுவரையும் வந்து எந்த ஒரு மத்திய அரசு ஹாஸ்பிட்டலையும் நிறுவப்படலைனோ, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் செக்டர், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணிட்டு தான்னா அது வந்து மத்திய அரசு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுலேயும் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து இந்த இஇசிபிக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து இந்த சிகிச்சை முறை வந்து ஆல்ரெடி வந்து அங்கீகாரம் எல்லாமே பெற்று ஆகிவிட்டது. அதாவது நீங்கள் அரசு மருத்துவமனையில் வந்து இதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல போகும்பொழுது அரசு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. இப்போ அரசு மருத்துவமனைகளில் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே செயல்படுதா என்ன? எனக்குங்களுக்கு தெரிஞ்சு வந்து அரசு மருத்துவமனையில் இது செயல்பாடு இருக்கிறதா தெரியலை. ஆ, இப்போ என்னன்னா இந்த சிகிச்சை முறை வந்து அரசு மருத்துவமனைகள் எல்லாம் இருந்தாலும் அந்த அவேர்னஸ் வந்து மக்களிடம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அந்த அவேர்னஸ் குறைவாக இருக்குதுன்றதுன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு புதிய சிகிச்சை முறை வந்து இருக்குது அப்படின்னா அதை யாரும் சொல்லணும், உங்கள் டாக்டர் தான் உங்ககிட்ட வந்து அந்த சிகிச்சை முறையை பற்றி டீட்டெயிலாக சொல்லி இப்படியும் ஒரு சிகிச்சை முறை இருக்குது இதையும் நீங்கள் எடுக்கலான்றதை சொல்லணும். ஆனால் அந்த டாக்டருக்கு மத்தியில் வந்து இந்த சிகிச்சை முறையோட எஃபெக்டிவ்னஸ்ஸு எவ்வளோ வந்து ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துன்ற எஃபெக்டிவ்னஸ்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியாதனால டைரெக்டாக வந்து அவனால் பேஷண்ட்கிட்ட கொடுக்க முடியல. இப்போ நீங்கள் தமிழக மருத்துவமனைகளில் கவர்மெண்ட் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா வந்து 12 தமிழக அரசு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை முறை வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை நாங்கள் வந்து ஒரு 6,000 பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சை முறை பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த 6 வருடங்களில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கும்பொழுது உண்மையான கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் முடிச்சுக்கணும். ஆனால் வந்து முதல் ஒரு 6,000 பேர் தான் முடிச்சிருக்காங்க சிகிச்சை முறை. இதற்கு காரணம் என்னன்னா இந்த புரோட்டோகால்னு சொல்லி
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சை முறை, மிக எளிமையான சிகிச்சை முறை, எந்த வித ரிஸ்க்கும் இல்லாத சிகிச்சை முறைனா அதற்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை முடியலன்னா நீங்கள் வேணால் சர்ஜரி பண்ணிக்கோங்க, ஸ்டென்ட் போட்டுக்கோங்க. சர்ஜரியும் ஸ்டென்ட்லையும் காம்ப்ளிகேஷன் இருக்குது, பட் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வரதுக்கு பதிலாக ரிவர்ஸ் டைரக்ஷனில் வராங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் அதான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டே, ஒரு ஒரு அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீங்க, சார் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சர்ஜரி விருப்பமே இல்லை, இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன்னீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். ஆனால் அதே பேஷண்ட் வந்து எனக்கு சர்ஜரி வேண்டாம் சார், நான் இஇசிபி சிகிச்சை முறையை எடுத்துக்கிறேன், ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கோம், எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ரொம்ப எலாபரேட்டாக வச்சுருக்காங்க. அதாவது வந்து சில பேஷண்ட்டுக்கு வந்து 6 மாதங்காலம் வரையும் ஆகுது அந்த சிகிச்சைக்குள்ள போறதுக்குள்ள ஆனால் சிகிச்சைக்கு போறதுக்கு தான் 6 மாசம் வெயிட்டிங். ஆனால் சிகிச்சை கொடுக்குற அந்த ரூம்ல வந்து ஃப்ரீயா தான் இருக்கு மிஷின். அப்ப என்னன்னா மேக்சிமம் வந்து அந்த சிகிச்சை முறையை வந்து யூட்டிலைஸ் பண்ணல கவர்மெண்ட். அதாவது சொல்ல போனா பேஷண்ட விட முதல்ல டாக்டர்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமா சார், இப்ப இது வந்து இது இல்லாத முறைன்ட்டீங்க, பயம் இல்லை, அறுவை சிகிச்சை இல்லை, ஸ்ட்ரென்த்து வைக்க வேண்டியது இல்லை, ஜஸ்ட் ஒரு உடல் பயிற்சி மாதிரி தான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு உடல் பயிற்சி செய்கிறது மாதிரி தான் அப்படிங்கிறீங்க. அரசு மருத்துவமனைகளில் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதில் அவேர்னஸ் மட்டும்தான் பிரச்சனையா இல்லை ஏதாவது காஸ்ட் வேரியேஷன் பிரச்சனை இருக்கா? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதை விட வந்து 1/5 ஆஃப் த காஸ்ட்டு தான் இஇசிபி சிகிச்சை முறைக்கு ஆகுது. ஸோ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவ் மட்டும் இல்லை, காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபைனான்ஷியலாக பார்த்தாலும் வந்து இந்த சிகிச்சை முறை செய்து கொள்வதற்கு வந்து ஒரு மிக அதிகமான பணம்லாம் தேவையில்லை. சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்து கொள்வதற்கான அளவுக்கு பணம் தேவை கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து நம்ம தமிழக மருத்துவமனையில் வந்து அந்த சிஎம் ஸ்கீம், அந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு அந்த ஸ்கீமில் வந்து இந்த சிகிச்சை முறையை இன்க்ளூட் பண்ணதுனால ஒரு பிலோ பாவர்ட்டி லைன், வருமான கோட்டுக்கு கீழே இருக்கவங்க வந்து இந்த சிகிச்சை முறை வந்து மருத்துவமனையில் போய் எடுத்துக்கணும்னா எந்த ஒரு பணமும் இல்லாமல் அவங்களால எடுத்துக்க முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகே, இதுதான் அரசோட திட்டம். ஓ, அதனால வந்துட்டு காஸ்ட் பிரச்சனை கிடையாது, காஸ்ட் ஒரு பிரச்சனை. மற்றவங்களோட இப்போ பைபாஸ் பண்ணுறதை விட ஆன்ஜியோ பண்ணுறதை விட காஸ்ட் ரொம்ப குறைவான, டெஃபினட்டாக குறைவான காஸ்ட்டு தான். ஓகே சார். சார், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் மு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ 2009-2010 அரசு மானிய கோரிக்கையில் 26வது சரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 1.8 crores வந்து ஒரு மிஷினுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி மானிய கோரிக்கையிலே வந்து இது நிறைவேறி இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் மதுரை, கோவை, சென்னை இந்த 3 ஹாஸ்பிட்டலில் வந்து உடனே நிறுவனம்னு சொன்னாங்க. இது நடந்துச்சா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது 2008-2009 அப்போ தான் இஇசிபி சிகிச்சை முறை வந்து இந்தியாவில் நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தோம். அப்போ வந்து அதற்கான அவேர்னஸ் இப்போவாது வந்து நிறைய பேருக்கு இஇசிபி சிகிச்சை முறையை பற்றி தெரிந்திருக்கிறது, நிறைய பேர் மருத்துவமனையில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சிகிச்சை முறையை தெரிந்து கொண்டு இது என்ன சிகிச்சை முறை என்று கேட்டார். அப்போ வந்து ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தவர் மதிப்புக்குரிய VK Subraj. ஓகே, அப்போ வந்து அந்த டிஸ்கஷனில் வந்து முதல்வர் என்ன சொன்னார்னா, அப்போது இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும், ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லாருக்கும் சர்ஜரிலாம் பண்ண முடியாதுப்பா. ஸோ இதை மாதிரி சிகிச்சை முறையில் கொண்டு போனால் இந்த மாதிரி ஏழ்மையானவர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப ஒரு ஃபார் சைட்டட், அந்த நேரத்தில் வந்து இந்த சிகிச்சை முறை தொலைநோக்கு பார்வையில் வந்து ஏழை எளியவர்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணா கூட அவன் பண்ண மாட்டான், ஏன்னா வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டு போனானா வீட்டுல யாரு சாப்பாடு போடுவா? சோ ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு 3 மாசம் எங்கேயே அவன் போய் வீட்டுல இருக்க போறான். இது வந்து டெய்லி 1 மணி நேரம் பண்ணிட்டு போகிறதுனால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதனால நம்ம காப்பீட்டு திட்டம், அப்போ அந்த அவர் தான் முதல் முதல்ல இந்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல 2008-2009 வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை அப்போ இருக்க ஹெல்த் செக்ரட்டரி சுப்ராஜ் மூலம் வந்து இதை இன்க்ளூட் பண்ண சொல்லி அப்புறம் சட்டசபையில அறிவிக்க சொன்னார். அந்த சட்டசபையில தான், அதனாலதான் அந்த கோரிக்கை மனதில் வந்து இந்த புதிய இஇசிபி சிகிச்சை முறையை வந்து மேஜர் சிட்டி சென்னையும் கோயம்புத்தூர் மதுரை இந்த 3 இடத்துல முதல்ல நிறுவுங்க,
இதை ஓட வச்சு எப்படி மக்கள் பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல ஆர்டர் போட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜியோ, அப்போ போட்டது வந்து 2015 தான் வந்து ஒரு ஜியோவாக வந்தது. பட் நாங்கள் என்னன்னா அப்போ அவர் நேரத்தில் வந்து இந்த சிகிச்சை முறை வந்து கொண்டு வந்திருந்தோம்னா கரெக்டாக இந்நேரம் வந்து இது எப்படியும் ஒரு 200 மிஷினாக தமிழகத்தில் இருக்கும். இப்போ எத்தனை மிஷின் சார் இருக்கு? இப்போ வந்து ஒரு 20 மிஷின் வந்து தமிழகத்தில் மருத்துவமனையில் இருக்கு எல்லா இடத்துலையும். சரி சார். பட் அதான் சொன்ன மாதிரி ஒரு 6000 பேஷண்ட் ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் இதற்கான விதை வந்து இந்த சிகிச்சை முறையை வந்து தமிழக மருத்துவமனையில் கொடுக்கலான்றது வந்து 2008-2009 டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இதை அறிவிச்சார். நம்ம முன்னாடி பேசியிருக்கும் போது ஒரு 12 ஹாஸ்பிட்டலில் வந்து இதை நிறுவியிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ கோவை, மதுரை, சென்னை மட்டும் சொல்லுவீங்க. இப்போ எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் சார் இருக்குங்க? இப்போ நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் நம்ம எம்எம்சி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து கீழ்ப்பாக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த சிகிச்சை முறை இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா வெள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சேலம், ஸோ இந்த எல்லா இடத்துலையும் சேர்த்து மொத்தம் 12 மருத்துவமனைகளில் வந்து இந்த சிகிச்சை முறை வந்து இந்த ஒரு 5 வருடமாக கொடுத்துட்டு. இப்போ இது வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக செய்ய சொல்லி அன்னைக்கே அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவரோட பீரியடில் வந்து இது வந்து காப்பீட்டு திட்டத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம கொடுக்க முடியுது. அதாவது வருமான வரிக்கு கீழே இருக்கவும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பென்ஷனர், இவருக்கு எல்லாருக்கும் அப்போவுமே கவர் பண்ணாங்க. சார், நம்ம இப்போ முன்னாடி பேசும்பொழுது சொன்னோம் இதுக்கு டாக்டர்ஸோடைய அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், பேஷண்டோட அவேர்னஸ் முக்கியம்ட்டு. இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 ஹாஸ்பிட்டலில் வேற இது இருக்குது, இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து இது இருக்குது. ஸோ இந்த சூழலில் இது இன்னும் சரியாக செயல்படாமல் ஹாஸ்பிட்டலில் மூடி கிடந்து, இல்லை நீங்கள் சொல்லப்போது சொன்னீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து ஹார்ட் பைபாஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு 6 மணி நேரத்தில் அப்ரூவல் கிடச்சிருது. அதே இந்த சிகிச்சை முறைக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 6 மாதங்களெலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னீங்க. ஸோ ஐயா, முதல் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து இந்த சிகிச்சை முறையை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் வந்து என்ன சொல்ல போனால் மாணிக்க கோரிக்கையில் இது பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்பிக்கையோடு வச்ச ஒரு திட்டத்தை இப்படி முடங்கி கிடக்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அரசு வந்து அதே மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆசி பெற்ற அவருடைய கவர்மெண்ட்டு தான் இதுவும். அப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து இந்த சிகிச்சை முறை வந்து நான் முன்னாடி சொன்னது தான், நம்ம கலைஞரால் 2008-2009 வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து இந்த சிகிச்சை முறை வந்து அதற்கு கிடைப்பதற்கான அங்கீகாரம் வந்து இன்னும் கிடைக்கல. அதாவது சிகிச்சை முறை சென்று கொண்டு தான் இருக்கிறது, பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 5 வருஷத்தில் 6000ன்றது வந்து மிக 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 குறைவான ஒரு வால்யூம். அதை வந்து ஒரு 50,000 பேஷண்டாவது இந்நேரம் எடுத்துருக்க வேண்டும். அதனால் இதற்கு காரணம் வந்து அந்த இன்சூரன்ஸோட புரோட்டோகால்னு சொல்லுவோம். அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த சிகிச்சை முறையை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல பல தடைகளை விதிக்கிறாங்க. இந்த தடைகளை நிவர்த்தி செய்து விட்டாலே மக்கள் வந்து இந்த சிகிச்சை முறை நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்றால் டெஃபினட்டாக இந்த சிகிச்சை முறையை அவர் ஆதரிப்பார் என்று நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லப்போகும்போது சொன்னீங்க இதெல்லாம் ஓகே, அரசு மற்றதெல்லாம் ஓகே, இதை எடுக்காமல் இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் வந்து சில தடைகளாக இருக்காங்கன்ட்டு. எந்த மாதிரி தடைகளாக இருக்காங்கன்னு சொல்லலாமா? அதாவது அதை நம்ம முதல்ல கொஞ்சம் லைட்டாக சொன்னேன். அதாவது வந்து ஒரு சர்ஜரிக்கு போனால் 6 மணி நேரத்தில் கொடுக்கறது, இதுக்கு எதுக்கு 6 மாசங்கள் செலவிடணும் ஒரு பேஷண்ட்டுன்னு கேட்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரத்தை வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏற்படுத்தி விட்டார்கள். அதாவது என்னன்னா, ஒரு சிகிச்சை முறை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து பேஷண்ட் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதே மாதிரி பேஷண்ட் ரைட்ஸ்னா என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சென்று நீங்கள் ஒரு சிகிச்சை முறை செய்து கொள்ள விரும்புகிறீர்கள், அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளவு செலவாகும்ன்றது உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து செய்ய போகிறாங்கன்னா, அது என்ன ப்ரொசீஜர், அது எதற்காக செய்வாங்கன்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பேஷண்ட் ரைட்ஸ். ஒரு நோயாளி வந்து இதை வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிக்க வேண்டும், அதற்கு அதை கொடுப்பது வந்து அந்த மருத்துவரோட கடமை. இப்போ இந்த இஇசிபிக்கு வாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பேஷண்ட் ரைட் படி வந்து ஒரு சிகிச்சை முறையை வந்து ஒரு மருத்துவர் வந்து பரிந்துரைக்கிறார், பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி உனக்கு செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட் என்ன பண்ணுறான், எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்ள விருப்பம் இல்லை சார், என்னால் முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான்னா, ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது தான் இஇசிபி சிகிச்சை முறை. ஸோ இது வந்து ஒரு மருத்துவரும் அந்த இன்சூரன்ஸும் ஒரு கவர்மெண்ட்டோட கடமை. ஒரு சிகிச்சை முறை வந்து மாற்று சிகிச்சை வேணும்னு ஒரு நோயாளி கேட்டால், அந்த மாற்று சிகிச்சை முறை அந்த ஹாஸ்பிட்டலே இருந்ததுன்னா அந்த சிகிச்சை முறை அந்த பேஷண்ட்டுக்கு சென்று அடைய வேண்டும். அப்படி அடையவில்லை என்றால் அது வந்து வயலேஷன்ஸ் ஆஃப் ரைட்.
இப்படி இருந்தும் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு டாக்டர் ஏற்கனவே சர்ஜரி சொல்லியிருக்காரு அதே பண்ணுங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னே கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்காக நிறைய நோயாளிகள் வந்து போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போய் மதுரையில் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறது, சென்னையில் போய் கலெக்டர் அவங்கெல்லாம் வந்து சொல்லி தான் சில பேஷண்ட் எடுக்க முடியும். ஸோ ஒரு சாதாரண ஒரு சிகிச்சை முறை, எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது, மிக அவுட் பேஷண்ட் அதாவது மருத்துவமனையில் தங்காமலே எடுத்துக்கொள்ள முடிய ஒரு சிகிச்சை முறையை இவ்வளவு கஷ்டப்படுத்தி காம்ப்ளிகேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. இல்லை சார், அதான் இன்சூரன்ஸ் எதுக்காக இதை வந்து செய்கிறாங்க? அது வந்து இது என்னன்னு புரியல எனக்கு, எதுக்காக இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிகிச்சை முறையை வந்து அந்த பைபாஸ் இல்லாமல் இந்த இஇசிபியை செய்து கொண்டால் இன்சூரன்ஸுக்கு வந்து காஸ்ட்டும் குறையுது. அப்படி இருந்தும் அவங்க செய்யாததுக்கு காரணம் தான் தெரிய மாட்டேன். நாங்கள் எத்தனையோ மீட்டிங் போயிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சை முறை முடியாதுன்றவங்களுக்கு எதுக்காக கொடுக்க மாட்டேன்றனாலும் எந்த ஒரு பதிலும் இல்லாமல், இப்போ வந்து ஒரு 100 பேஷண்ட் அப்ளை பண்ணால் ஒரு 10 பேஷண்ட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட் வந்து குறைஞ்சு குறைவாக இருக்கிறது. 6000 தான் வந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தால் இந்நேரம் வந்து 40,000-50,000 பேஷண்ட் வந்து இந்த சிகிச்சை முறையினால் வந்து பயன்பட்டுருக்கும். ஓகே சார், அப்போ வந்து இதில் வந்து இன்சூரன்ஸுடைய கவனமும் தேவை அப்படிங்கிறது ரொம்ப. இன்சூரன்ஸ் கவனம் மிக மிக தேவை. அவங்க அவங்க வந்து எப்படி எந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து யார் எடுக்கணுன்றது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால்னு டிவைஸ் பண்ணுறாங்க, அது வந்து தவறாக டிவைஸ் பண்ணி மக்களை தடுக்கிறாங்க. அதுதான் இந்த இஇசி முறையில் இஇசிபி முறையில் வந்துட்டு இருதய நோய் உள்ளவங்க மட்டும்தான் சிகிச்சை எடுக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது நோய்களுக்கு வந்து இங்கே இந்த சிகிச்சை முறையில் பலன் இருக்கா? அப்போ என்னன்னா, இந்த இஇசிபி சிகிச்சை முறை என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து ப்ரிவென்டிவாக பண்ணலாமா இல்லைன்னா இருதய நோய் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமான்றதுக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த சிகிச்சை முறை என்னன்னா, இப்போ வந்து ஒரு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டோ என்ன இருதய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் உங்கள் மருத்துவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்க சார், டெய்லி வந்து வாக் பண்ணுங்கள், உடற்பயிற்சி வந்து மிக மிக அவசியம், உடற்பயிற்சி நின்றுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை வரும், மறுபடியும் வந்து சர்ஜரி ஃபெயிலியர் ஆகும், ஸ்டென்ட் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உடற்பயிற்சி வந்து செய்வதன் மூலம் வந்து இரத்த குழாயில் இருக்க ரத்த ஓட்டம் அதிகமாகும். எப்படி அதிகமாகும்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, நீங்கள் உடற்பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும்னா அடைப்பை தாண்டி ரத்தம் போக முடியும். எப்படின்னா சிறு சிறு வெசல்ஸ் ஃபார்ம் ஆகும், கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவோம். இந்த நுண்ணிய வெசல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாலே உங்களோட ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் ரத்த ஓட்டம் வந்து சீர் செய்ய முடியும். இது வந்து நீங்கள் சர்ஜரியும் ஸ்டெண்டும் போட்டு தான் பண்ணணும்னு கிடையாது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். உங்கள் இருதயம் வந்து அடைப்பு இருந்தாலும் ரத்த ஓட்டத்தை எப்படியாவது கொண்டு போயிடும், அதுதான் பிளான் பி. இப்போ வந்து இஇசிபின்னா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கையில் வந்து ஒரு பிளட் ப்ரெஷர்னா கையில் ஒரு கஃப் மாதிரி போட்டு ப்ரெஷர் பார்ப்பாங்க, அதே மாதிரி கஃபை வந்து காலில் போடுவோம். ஸோ காலில் போட்டு இந்த கஃப் வந்து உங்களோட இசிஜிக்கு ஏற்றாற் போல வித் மைக்ரோ செகண்ட் ப்ரெசிஷன் சொல்லுவோம், ரொம்ப துல்லியமாக உங்கள் இசிஜிக்கு ஏற்ற மாதிரி காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்தும். இது வந்து 1 மணி நேரம் தினமும் 35 நாள் இது கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் நேச்சுரலாகவே காலில் இருந்து அப்பர் பாடி உங்கள் ஹார்ட்டு ஹார்ட் மசிலுக்கு வந்து அதிகப்படுத்தும். இது எவ்வளவு அதிகமாகுதுன்னா, உங்களை நீங்கள் வந்து ஒரு வேகமாக ஓடுற அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் 1 மணி நேரம் இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது வந்து 8 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு ஈக்குவல், ஆனால் உங்கள் இருதயத்துக்கு எந்த ஸ்ட்ரெயினையும் கொடுக்காது. இப்போ ஒரு கார்டியக் பேஷண்ட்டை ஓட சொல்ல முடியாது, அவன் என்ன சொல்லுவாங்க, 2 நிமிஷமே நடக்க முடியல சார், நான் எங்கே சார் ஓட முடியும், ஓடனா வலி வந்துடுது, என்னால் நடக்க முடியல. அப்போ என்ன பண்ண முடியும், நடக்க முடியாது. அப்போ வந்து அந்த புது ரத்த நாளங்கள் ஃபார்ம் ஆகாது. இந்த இஇசிபி சிகிச்சையில் என்ன பண்ணுறோம்னா, அந்த ரத்த ஓட்டத்தை ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி இம்ப்ரூவ் ஆகுமோ அதை விட 3 மடங்கு அதிகப்படுத்தும். ஆனால் அந்த ஹார்ட்டுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது, பேஷண்ட்டுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இதை கண்டினியூஸாக 35 நாள் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் வந்து அந்த அடைப்பை தாண்டி போக ஆரம்பிச்சு, அப்போ அந்த பேஷண்ட்டோட பெயின் குறைய ஆரம்பிச்சு, வலி இருக்காது, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறைஞ்சிடும், ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த சிகிச்சை முறை தான் இஇசிபி. இப்போ ப்ரிவென்ஷன் கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன்றது வெரி சிம்பிள்ங்க. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எப்போ வரும்னா, நீங்கள் வந்து ஒபீஸாக இருக்கீங்க, ஸ்மோக்கர், எக்ஸசைஸே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர், இது எல்லாம் இருந்தால் அப்போ என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலாக ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகிறது வந்து தடைபடுது. ஸோ உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் புது வெசல் ஃபார்ம் ஆகாது.
அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நேச்சுரலாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும், உங்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், சுகர் லெவல் குறையும், ப்ரெஷர் குறையும். இது எல்லாமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த இஇசிபியில வந்து நீங்க பண்ற எக்ஸசைஸ்ன்றது வந்து நீங்க நார்மலா பண்றதை விட 3-4 மடங்கு அதிகம். அதனால வந்து உங்க சுகர் ப்ரெஷர் எல்லாம் குறைந்து ரத்த ஓட்டமும் இருதயத்துக்கு அதிகமாகும். சார், இது வந்து அது மட்டும் இல்லாமல் வேரிகோஸ் வெயினுக்கும் வந்து இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? அதாவது வேரிகோஸ் வெயின்ன்றது என்னன்னா உங்களோட சுருள், அதாவது வந்து உங்க வெயின்ஸ் வந்து வால்வ் இருக்கும், உங்க வெயின்ஸ்ல வந்து சில வால்வ், அந்த வால்வ் என்ன பண்ணும்னா ரத்த ஓட்டத்தை வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் அனுப்பும். நீங்க நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரத்தம் வந்து மேலே போகும், கீழே வராம பாத்துக்கிறது தான் அந்த வால்வ். இப்போ அந்த வால்வ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ரத்த ஓட்டம் மேலே போற ரத்த ஓட்டம் கீழே வந்துடும். அப்போ வந்து அந்த வெசலில் தேங்கி தேங்கி வெசல் டைலைட் ஆகிட்டே போகும். இதுதான் அந்த வாரிகோஸ் வெயின். இஇசிபி சிகிச்சை செய்து கொள்ளும்போது வந்து அந்த வாரிகோஸ் வெயின் வந்து டிசப்பியர், அதாவது மறைந்து விடும். இருந்தாலும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு திருப்பி வரும். ஸோ இதை டெம்பரரியாக தான் சொல்யூஷனாக தவிர வந்து பர்மனண்ட்டாக வந்து வாரிகோஸ் வெயினை பண்ண முடியும். இந்த சிகிச்சை முறையினால ஏதாவது சைடு எஃபெக்ட் இல்லை ஏதாவது ஒரு பெயின் இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு இப்படி ஏதாவது இருக்கா சார்? அதாவது இந்த சிகிச்சை முறை இஇசிபி சிகிச்சை முறை வந்து இருதய மருத்துவத்துறையிலேயே சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுன்னு சொன்னால் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்களே கேட்டீங்க, ப்ரிவென்ஷனுக்கும் இந்த சிகிச்சை முறை செய்கிறாங்க. சில கண்ட்ரியில் நீங்கள் நியூசிலாண்ட் ஜெர்மனியில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்ஸ் இவங்கெல்லாம் இந்த சிகிச்சை முறையை செய்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட அபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அத்லெட்லேயும் இது வந்து இருக்குது. செகண்ட் வந்து இருதய நோய் உள்ளவர்கள், 3வது இந்த இருதய நோய் உள்ளவர்களும் இந்த சிகிச்சை முறையை பண்ணிக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து இருதய நோய் இருக்கு ஆனால் எந்த சிகிச்சையும் அவர்கள் செய்து கொள்ள முடியாது, ஏன்னா வந்து அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் பேஷண்ட்டும் இந்த சிகிச்சை முறையை செய்து கொள்கிறார்கள், ஏன்னா வந்து இது சேஃப். ஸோ இந்த சிகிச்சை முறையில் வந்து காம்ப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த கஃபு போடும்போது ஒரு முதல் 2-3 நாள் வந்து இந்த மசில் மைல்டா பெயின் இருக்கலாமே தவிர அது பொதுவாக நடந்தாலே இருக்கும். ஆமாம், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சிகிச்சை முறையில் எங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா 88 வயசு இருக்கிறவர் கூட இந்த சிகிச்சை முறை எடுத்துட்டு போறாங்க. இதுல பல பேர் என்ன பண்ணுவாங்க, சிகிச்சை செய்து கொள்ளும் போது தூங்கிடுவாங்க. அதனால வந்து இதுல எந்த ஒரு வலியோ வேதனையோ கிடையவே கிடையாது. மசாஜ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அந்த மிஷின் வந்து உங்க ரத்த ஓட்டத்தை எப்படி கொண்டு போகணும்ன்றது அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணி ரத்த ஓட்டத்தை உங்க இருதயத்துக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருது. இதுதான் டெக்னாலஜி. சார், முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரிய பிரணாப் முகர்ஜி வந்து உங்களை வந்து ராஷ்டிரபதி பவனுக்கே கூப்பிட்டு உங்களை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறையை தெரிந்து கொண்டவனா வந்து நமது முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேடி அவங்களுக்கும் வந்து இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது, ஆனால் வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வதற்கு அவங்க விருப்பம் இல்லை. மேலும் வந்து அவங்க உடல்நிலை கருதி, ஏன்னா அவங்களுக்கு மற்ற சில தொந்தரவுகளும் இருப்பதால் வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண வேண்டாம்னு முடிவு செய்கிறார்கள். அப்போ தான் அவர் இந்த இஇசிபி சிகிச்சை முறையை தெரிந்து கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த சிகிச்சை முறையை வந்து நீங்கள் தர முடியுமா அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா இந்த சிகிச்சை முறை வந்து நிறைய இடத்துல இருக்குது சார், இது மாதிரி வந்து டெல்லியிலையும் வந்து மெதாந்தா மெடிசிட்டி காசியாபாத் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அங்கேயும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை சொன்னோம். ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி, இல்லை சார் இந்த சிகிச்சை முறையை வந்து நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க இந்தியாவில், மேலும் இந்த சிகிச்சை முறை எவ்வாறு செய்யறதுன்றது நீங்கள் தான் ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்பொழுது வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து நீங்களே வருவதற்கு தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஹானராக தெரிஞ்சு நான் உடனே டெஃபினட்டாக வர முடியும் சார், அதனால் என்ன பிரச்சனை, இது வந்து ஒரு ஹானர் தானே எங்களுக்கு அப்படின்னா உடனே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சென்னையிலிருந்து அந்த சிகிச்சை முறையை நாங்கள் ராஷ்டிரபதி பவன்லேயே நிறுவனம் ஒரு 48 மணி நேரத்தில் இந்த சிகிச்சை இந்த மிஷின் வந்து டெல்லியில் கொண்டு போய் ராஷ்டிரபதி பவன் உள்ளேயே வந்து இதை நிறுவி முதல்ல ஃபர்ஸ்ட் லேடி அவங்களுக்கு இந்த சிகிச்சை முறையை கொடுத்தோம். அந்த சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டவர்கள் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களால பழையபடி நடக்க முடிஞ்சுது, அந்த நெஞ்சு வலி எல்லாம் குறைஞ்சனால அவங்க ராஷ்டிரபதி பவன்லேருந்தே ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்து இந்த சிகிச்சை முறை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேடி என்னோட மனைவிக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆனதோ அதுபோல வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து இந்தியாவில் பல பேருக்கு இது சென்று அடைய வேண்டும் அப்படின்னே ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஆனராகவே தான் நினைக்கிறாங்க, பெரிய விஷயம். ஆமாம், இவ்வளோ இது இருக்க போகும்பொழுது அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் அதை பண்ண முடியும், பட் இந்த சிகிச்சை முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் நேரடியாக உங்களை அலட்சியம் பண்ணினது வந்து
உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான் சார். இப்போ வேற யாருக்காவது இந்த மாதிரி தலைவர்கள் வந்து இந்த வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வேற யாராவது உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களா சார்? அதாவது வந்து இந்த சிகிச்சை முறை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இப்போ இந்த பிரமுக் சுவாமி மகாராஜ்னு சொல்லிட்டு பாப் சுவாமிநாராயண டெம்பிள் குஜராத், அவருக்கும் நாங்கள் தான் இந்த சிகிச்சை முறையை கொடுத்தோம். இது மூலம் வந்து நிறைய பேர் அந்த சிகிச்சை முறையை பயன்பெற்றவர்கள்லாம் வந்து இதற்கான என்ன என்ன ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி செய்வானோ அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் இதுவரையும் இந்த சிகிச்சை முறை வந்து பெரிய அளவில் நிறைய பேருக்கு தெரியாவிட்டாலும் இந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் போய் சென்றடைந்தது காரணம் வந்து அவங்க தான். அவர்களோட பரிந்துரைகளில் தான் இப்போ நாங்கள் பிரசிடெண்ட் பரிந்துரைகளில் தான் வந்து இன்னைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல பண்ண முடியுது. இந்த சிகிச்சை முறையை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியுமா சார்? ஆ, டெஃபினட்டாக.